திண்டுக்கல் அருகே ஒர்க் ஷாப் உரிமையாளரிடம் ஓட்டுநராக இருந்த நபர் பணத்தை கையாடல் செய்து தலைமறைவான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேடசந்தூர் ஆத்துமேடு திண்டுக்கல் செல்லும் சாலையில் பாரதி நகரைச் சேர்ந்த கார்த்திக் கார்த்திகா தம்பதியினர் 4 இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடையை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று தனியார் நூல் தொழிற்சாலைகளுக்கு தொழிலாளர்களை ஏற்றிச் செல்லும் வேன் ஒன்றையும் வைத்துள்ளனர். வேன் ஓட்டுநராக மதுரை வாடிப்பட்டியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் கடந்த 6 மாதத்திற்கு முன் பணியில் சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் ஒர்க் ஷாப்பிற்கு வந்த வாடிக்கையாளர் தனது ஏடிஎம் கார்டில் இருந்து 20,000 ரூபாய் பணத்தை எடுத்து வர லட்சுமணனை அனுப்பியுள்ளனர். வெகு நேரமாகியும் வராததால் சந்தேகமடைந்த உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான லட்சுமணனை தேடி வருகின்றனர்.